ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெண்டு பஜ்ஜி செய்ய போகிறேன். என்ன பஜ்ஜி பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க போகிறேன். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். அங்கே வீட்லேயே மாவு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி செய்ய போகிறோம். மறக்காமல் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். மாவு எடுத்துருக்கோம். ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வரமிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பெருங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். அவள் பொடி மிக்சியில் அரைச்சி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு அரை கப் சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ உங்களுக்கு பஜ்ஜி நல்லா மொறு நல்லா டேஸ்ட்டாக வரும். அப்புறம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி ஃபஸ்ட்டு போடுறோம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களாம் கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நம்ம அவளில் பொடி பண்ணி போட்டதுனால நல்லாயிருக்கும் மொறு மொறு மொறுன்னு. பாருங்க, இது எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கத்திரிக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கொஞ்சம் தக்காளி சாம்பார் இருக்கு, அதில் தொட்டு சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெண்டு பஜ்ஜி செஞ்சுருக்கோம். அது ஒன்று கத்திரிக்காய் பஜ்ஜி, ஒன்று வாழைக்காய் பஜ்ஜி. இதுக்கு ஒரு தக்காளி சாம்பார் இருக்கு, அது எப்படி செய்யணும் உங்களுக்கு நல்ல வீடியோ போடுறேன், வாங்க சாப்பிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.